ஹலோ மிஸ்டர் மிஸ் எபிசோட் நைனோட ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்க சஸ்கிரைப் பண்ணிருங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க லாஸ்ட் ரெண்டு வாரமாக இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க கோவிட் இஷ்யூஸ்னால இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் டெலிகாஸ்ட் பண்றாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோடு எங்க நடந்துச்சு தெரியுமா பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு ரெசார்ட்டில் தான் இந்த எபிசோட் நடத்தினாங்க மிஸ்டர் மிஸர் சின்னத்திரை செட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல பட் அந்த ரிசார்ட்ல நடத்தின இந்த எபிசோடு வந்து செம்ம ஃபன்னா போனச்சு அப்படின்னா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே எல்லா கண்டஸ்டன்ஸையும் வெல்கம் பண்ணிட்டு வழக்கம் போல நம்ம ஜட்ஜஸ் தேவதர்ஷினி மேம் கோபிநாத் பார்த்தானா எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு இந்த ரவுண்டோட பேர் ஜாலியில் ஜிம் வாங்க எல்லாரும் போய் ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷோவை ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வைக்கிறாங்க இதுக்கு விளாட்றதுக்கு யார் யாரை கூப்பிட்றாங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம தீபாக்கா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யுவராஜ் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஃபஸ்ட்டு போட்டி கூப்பிட்றாங்க இந்த ரவுண்டு என்ன அப்படின்னா டேபிளில் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சிருவாங்க ஹஸ்பண்டோட கண்ணை கட்டிடுவாங்க ஒய்ஃப் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்க்கு க்ளூ கொடுத்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் நூற்றி இருபது செகண்டில் ஸோ நூற்றி இருபது செகண்டில் யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னா அந்த கேம் வச்சாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா தீபாக்கா அவங்க தான் விளாண்டாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சு அஞ்சு தான் கண்டுபிடிச்சாங்க என்னடா இவங்க இவ்வளவு கம்மியா கண்டுபிடிச்சிட்டாங்களே நம்ம யோசிச்சா அதுக்கு ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க சப்போர்ட்டாவுக்கும் உள்ளா வித்தியாசம் தெரியாம ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கஷ்டப்பட்டு நாலு கண்டுபிடிச்சி தோத்து போயிட்டாங்க இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது வந்து தீபாக்கா தான் ஜெயிப்பாங்க அது அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஆப்போனன்ட் டீம் வந்து ரொம்ப மொக்கையா வந்துச்சு தான் சொல்லணும் சரி ஓகே அடுத்து என்ன ரவுண்ட் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி வெளியில வந்துட்டாங்க ரெசார்ட்டை விட்டு எதுக்கு அப்படின்னா அடுத்த ரவுண்ட் வந்து வெளியில தான் விளையாட முடியும் அது என்ன ரவுண்ட் அப்படின்னா சைக்கிள் ரேஸுங்க ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு நாலு பேரை கூப்பிட்டாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சரத்தே அதுக்கப்புறம் யுவராஜ் மாஸ்டர் மறுபடியும் கூப்பிட்டாங்க அந்த அதுக்கப்புறம் வந்து ஜாக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக வினோத் வினோத் வந்தப்ப சம கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும் இருக்கட்டிலே ஹைட் கம்மியான சைக்கிளாக ஏதோ அதை போய் பார்த்து எடுத்துக்கிட்டாரு அவருக்கு வந்து ஹைட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அது சம ஃபன்னான எலமெண்ட்டாக ஒரு போயிட்டு இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் அந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இல்லை ரெண்டு தடவை நீங்கள் கால் ஊனிக்கலாம் மத்தபடி அதுக்கப்புறம் உன்னீங்கன்னா அவுட்டு ஒரு டெட் லைன் வச்சுருந்தாங்க அந்த டெட் லைனை யார் லாஸ்ட்டாக கட்டக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அவள் தான் ரூல்ஸ் இந்த நாலு பேரும் இந்த ரவுண்டை விளையாட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கடைசியாக யுவராஜ் மாஸ்டர் ஜாக் மட்டும் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்ல வின்னர் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வந்துட்டு இருப்பாங்க அண்ட் ஃபைனலாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து தம்பி யுவராஜ் தான் ஜாக் நீ வெளில போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடட்டி விட்டுவாங்க ஸோ இந்த ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவான்னு பார்த்தா மறுபடியும் அந்த பழைய பிளேஸ்க்கே வந்துட்டாங்க சரி இப்போ என்ன ரவுண்டை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க என்னது சிங்கிங்காக என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம் அது என்ன அப்படின்னா ஒன்று இல்லைங்க ஃபன்னான ஒரு எலமெண்ட்டாக தான் அது போச்சு மைனாவையும் ரோஷினியையும் கூப்பிட்டாங்க ரோஷ்னி தான் நல்லா பாடுவாங்களே அப்புறம் பேர் இவங்க ஜெயிச்சு வாங்களேன்னு பார்த்தோம் அது வந்து பாடுற காம்படிஷன் இல்லை பாடணும் ஆனால் வந்து ஸ்டெக் ஆகாமல் பாடணும் நடுவில் இவங்க எவ்வளோ வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் டிஸ்டர்ப்லாம் தாண்டி நம்ம வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு மூணு நிமிஷம் பாடி முடிக்கணும் இந்த எலமெண்ட்லாம் இருக்கலே ரொம்ப ஃபன்னாக போச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்துக்காக அவங்க வந்து ஐஸ் கட்டிலாம் எடுத்து உடம்புக்குள்ளே தான் போட்டாங்க செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு இதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோஷ்னி தாங்க எல்லா தடங்களையுமே மீறி சூப்பராக காமாக இந்த ரவுண்டை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கான இந்த எபிசோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் நடக்கும் இது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம ரெஸ்லிங் ஹேண்ட் ரெஸ்லிங் தான் நடக்கும் அது வந்து நிறையா பேர் கலந்துப்பாங்க சும்மா ஃபன்னா போயிட்டு இருக்கும் பட் காம்படிஷனா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு கேர்ள்ஸை கூப்பிட்டு இந்த காம்படிஷன் நடத்துவாங்க அதில் வந்து லாஸ்ட் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேராக ஃபில்டர் ஆகி ஃபைனலாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராஜ்மோகன் ஒய்ஃப் தாங்க ஜெயிப்பாங்க ஆக்சுவலாக அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ரவுண்ட்ஸில் வந்து கிருத்திகா இருந்தாங்க அதுக்கப்புறம் தீபாக இருந்தாங்க இந்த மாதிரி பலமானது நிறைய பேர் இருந்தாலும் கடைசியில் இவங்க தான் வின் பண்ணிருவாங்க ஏன்னா ஜட்ஜஸை எதுவுமே பண்ணாமல் அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் இந்த ரவுண்ட் ஜட்ஜஸையும் விளாட விட்டாங்க அதனால நம்ம முக்கியம் முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லணும் ஓகே கைஸ் ஓவராலாக இந்த ஷோ இன்னைக்கு ஏன்னா எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே நல்லா இருந்துச்சு சில ரவுண்ட்ஸ் மட்டும் ஓகே அப்படின்னு தோணுச்சு பட் செட்டில் பண்ணியிருந்தால் அந்த பேக்ரவுண்ட் டிஜே இதெல்லாம் பண்ணி சூப்பராக இருந்து இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பட் இது கொஞ்சம் மொக்கன்னு சொல்ல மாட்டேன் ஓகே பார்க்கலாம் அங்கங்கே சிரிப்போகிறோம் அங்கங்கே அமைதியாக இருக்கும் இந்த எபிசோட் பட் உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேட் யூன் பாய் பாய்